இன்னைக்கு வீடியோல நான் ஆனியன் சீஸ் ரிங்ஸ் பண்ண போறேன். இப்போ நான் மொசரெல்லா சீஸ் வாங்கி வச்சிருக்கேன். இதை நம்ம வந்து இந்த சைஸ்க்கு தின்னா ஒரு ஸ்லைஸா போட்டு வச்சிடலாம். இப்போ நான் ஒரு ஆனியன் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். பண்ணும்போது நல்லா திக்காக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆனியனை தனியாக பிரிச்சுக்கோங்க. இப்படி பிரிக்கும் போது கரெக்டாக பிரிங்க, இல்லைனா பிஞ்சிரும், கரெக்டாக அந்த ரவுண்டாக வரும் நம்மளுக்கு. இப்போ நம்ம இந்த ரிங்ஸை தனித்தனியாக பிரிச்சிட்டோம். இதை வந்து நம்ம கரெக்டாக அசம்பிள் பண்ணணும். இப்போ வந்து பெரிய ரிங் ஒன்று வச்சுட்டு அதுக்கு நடுவில் நம்ம குட்டி ரிங் வைக்கணும். இப்போ இந்த மாதிரி வைக்கணும். இப்போ அதே மாதிரி ஒரு பெரிய ரிங், அப்புறம் ஒரு சின்ன ரிங். இது வந்து கரெக்டாக இந்த கேப் இருக்கணும், அந்த மாதிரி வைங்க. ஏன்னா இந்த கேப்பில் தான் நம்ம சீஸ் வைக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஏதாவது பெருசாக வச்சிட்டோம்னா கேப்பே இல்லாமல் கஷ்டம். அதனால் நம்ம இந்த மாதிரி வச்சால் தான் கேப் இருக்கும். இந்த மாதிரி பெரிய ஆனியனுக்கு இவ்வளோ சின்னதாக வச்சிடக்கூடாது. ஏன்னா நிறைய கேப் இருந்துச்சுன்னா நம்ம சீஸ் வைக்கும் போது சீஸ் கீழே விழுந்துடும். அதனால் இந்த மாதிரி கரெக்டான கேப் இருக்கணும் நடுவில். அப்போ தான் கரெக்டாக சீஸ் வச்சு நம்ம சீல் பண்ண கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கு நடுவில் இப்படி சீஸ் வைக்க போகிறோம். நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணோம்ல அந்த மொசரெல்லா சீஸை இந்த மாதிரி வைக்க போகிறோம். வச்சுட்டு இப்படி சீல் பண்ணிடுங்க. கரெக்டாக இந்த ஷேப்க்கு இருந்தால் போதும், நம்ம எக்ஸஸாக இருக்கிறத எடுத்துடலாம். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கத வந்து மைதா மாவில் போட்டு பெரட்ட போகிறோம். மைதா மாவில் தண்ணியெலாம் கலக்க வேண்டாம், சும்மா பவுடர்லேயே அப்படியே பண்ணிடுங்க. பண்ணும்போது பார்த்து கேஃபில் பண்ணுங்கள், இது பிரிஞ்சு வந்துடாமல். இப்போ வந்து ரெண்டு முட்டையில் உப்பும் மிளகுத்தூளும் போட்டு கலக்கி வச்சுருக்கேன். அதில் நம்ம இதை டிப் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு திருப்பி ஒரு வாட்டி பிரெட் க்ரம்ஸில் பண்ண போகிறோம். நான் காமிக்கிறேன்.
எக்ல டிபெண்ட் பண்ணும். இப்போ திருப்பி லாஸ்ட்டாக நம்ம பிரெட் க்ரம்ஸ் பண்ணணும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் இதை உள்ளே போடுறேன். இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா உள்ளே இருக்க சீஸ்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். நமக்கு லைட்டாக அந்த கலர் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும். மேலே லைட்டாக கலர் மாறிடுச்சு. அதே மாதிரி அடியிலும் மாறினோடனே நம்ம எடுத்துடலாம்.